வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹலி ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான எக் வடை கறி எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நாலு முட்டையை நல்லா பாயில் பண்ணிட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த கிரேட் பண்ண எக்கை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு அஞ்சு கறி லீவ்ஸையும் எடுத்து குட்டியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கியூமின் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் 2 பச்சை மிளகாவையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. நம்ம ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை உருண்டை பொடிக்கிற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை குட்டி பாலா உருட்டி கையில் வச்சு நல்லா வடை மாதிரி தட்டிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த கட்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம திருப்பி விட்டுறலாம். நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்ல எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.